திருச்சி மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. திருச்சியில் தேசிய முற்போக்கு தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆட்டோ ஸ்டாண்ட் திறக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநகர மாவட்ட செயலாளர் டி வி கணேஷ் கலந்து கொண்டு ஆட்டோ ஸ்டாண்டை திறந்து வைத்து தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். இதில் மாநில செயலாளர் பேரவை அமைப்பு சாரா பிரிவு திருப்பதி, மாநகர வழக்கறிஞரணி செயலாளர் பென்னட்ராஜ், மாநகர ஜங்ஷன் பகுதி தொழிற்சங்க செயலாளர் நாகூர் பிச்சை, தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் தமிழன், தொழிற்சங்க மாவட்ட துணைத் தலைவர் வி சி மணி, ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் சின்னத்துறை, நாகூர் பிச்சை, ராமலிங்கம், அருண்குமார், முருகேசன், அற்புதராஜ், குட்டி, தனசேகர், பாண்டியராஜன், பிச்சை மொய்தீன், ஆனந்த், ஐயப்பன், ஜெபாஸ்டின், ரமேஷ்குமார், ரவிக்குமார், மணிகண்டன், தேமுதிக மாநில தொண்டரணி துணை செயலாளர் சாகுல் ஹமீது, மாநில மாற்றுத்திறனாளிகள் அணி துணை செயலாளர் பாஞ்சு குமரவேல், திருச்சி மாநகர அவைத்தலைவர் இளங்கோவன், பொருளாளர் மில்டன்குமார், மாவட்ட துணை செயலாளர் பிரீதா விஜய், ஆனந்த், பொதுக்குழு உறுப்பினர்கள் லோகராஜ், வழக்கறிஞர் ஐயப்பன், ஜங்ஷன் பகுதி செயலாளர் வெங்கடேசன், பாலக்கரை பகுதி செயலாளர் சங்கர், நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், ஆபிரகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.